மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தினை, அதாவது ஒரு கோடியே 1வது பயனாளியை சந்திக்க சன்னாசிப்பட்டி என்ற கிராமத்திற்கு நான் செல்லவிருக்கிறேன். நம்முடைய கழகம் ஆட்சி அமைந்ததும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமணப்பள்ளி கிராமத்தில் வசிக்கக்கூடிய சரோஜா என்பவர்தான் இந்த திட்டத்தில் சிகிச்சை பெற்ற 1வது நபர். இன்று நான் சந்திக்க இருப்பவர் 1 கோடியாவது நபர். ஏழை எளிய மக்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் போது வெளியூருக்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பு வசதி இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அவர்களது வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய மகத்தான திட்டம்தான் இந்த திட்டம். இந்த ஓராண்டு காலத்தில் 1 கோடி பேருக்கு நமது அரசாங்கம் இத்தகைய சிகிச்சையை அளித்திருக்கிறது. இது சாதாரண சாதனை அல்ல, மாராத்தான் போல நெடிய தொடர் ஓட்டத்தால் நிகழ்ந்துள்ள சாதனை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மாராத்தான் ஓட்ட வீரர் என்பது உங்கள் அனைவரும் அறிந்த உண்மை. சாலையில் மட்டுமல்ல, துறையின் செயல்பாடுகளிலும் மாராத்தான் போல நெடுந்தூரம் களைப்பின்றி பயணித்து இலக்குகளை அடைந்து காட்டக்கூடியவர்தான் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். 1 கோடி பேருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தேவைப்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உரிய சிகிச்சை அளிக்கும் திட்டமாக அதனை நிகழ்த்தி காட்ட இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன்.